செய்திகளுக்காக அற்றையாம். கோவை பசுமாட்டிற்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட உத்தரப்பிரதேசத்தில் மனிதர்களுக்கு இல்லை என தமிழ் புலிகளின் கட்சித் தலைவர் திருவள்ளுவன் வேதனை தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ் புலிகளின் கட்சித் தலைவர் திருவள்ளுவன் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின் பேசிய திருவள்ளுவன், 2021 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தமிழ் புலிகள் கட்சி தமிழகம் முழுவதும் நேரடியாக களத்தில் சென்று ஆயத்த பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும், தமிழகத்தில் சாதியவாத மதவாத அமைப்புகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும், 2021 ஆண்டிற்கான தேர்தல் சாதியவாத மதவாத கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு பல்வேறு வகையில் வன்முறையிலும் குறுக்கு வழியிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த சாதியவாத மதவாத சக்திகளை முறியடிக்க தமிழ் புலிகள் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு பணி செய்வதற்கான ஆலோசனைகளை செய்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய துறையில் வெறியாட்டங்கள் தமிழகத்திலும் நடப்பதற்கான கட்டமைப்பு RSS இயக்கங்கள் உருவாக்கி வருவதாகவும், குஜராத்தில் இந்துத்துவ இயக்கங்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த தேவி மகேஸ்வரம் வழக்கறிஞர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உபியில் தலித் சிறுமி கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை செல்வதற்கு பசுமாட்டிற்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட அங்கே மனிதர்களுக்கு இல்லை என தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட சாதி வெறி மிருகங்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும், ஆதி யோகி தன்னுடைய பதவியை விட்டு விலக வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராவணன், மாநில பொதுச் செயலாளர் இளவேனில், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி, மேற்கு மண்டல துணை செயலாளர் அப்துல், மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழருவி, ஆறுமுகம், ராமகிருஷ்ணன், சதீஷ், காளி, ரவி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நீங்க உணர்கிற போது மட்டும்தான் நாம் இந்த வலிமையை, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கணுங்கிறது தான் இப்ப நான் சொல்லிட்டு இருந்த அந்த சிஸ்டமேட்டிக், அந்த படிநிலை. அப்போ தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய அந்த பணிப்பு செய்யக்கூடிய வேலைகள், இவையெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு